இனிக்கான அப்டேட் என்ன அப்படின்றத பற்றினா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஜி பிரகாஷ் அவர்கள் நிறைய வாட்டி அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு லைவ் வீடியோ வருவார். நம்மளுடைய ஆடியன்ஸும் அவர்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி அவர்கிட்ட என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித்தன் சுதா கொங்காரா மேமுடைய ப்ராஜெக்ட் என்ன சார் ஆச்சுன்றது கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, கண்டிப்பாக அந்த ஒரு ப்ராஜெக்ட் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அஜித் சார் பண்ண நிறைய படங்களில் இந்த படம் பயங்கர டிஃப்ரெண்ட்டாகவும் பயங்கர சூப்பராகவும் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காரு. சூர்யா அவர்கள் இணைந்து பாலாருடைய டைரக்ஷனில் ஒரு படம் பண்ண போகிறாரு. அது 2D என்டர்டைன்மெண்ட்ஸ் தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க. அதில் ஜோதிகா அவர்கள் தான் ஹீரோயினாக பண்ண போகிறாங்க. சூர்யா அவர்கள் இந்த திரைப்படத்தில் வாய் பேச முடியாத, காது கேட்காத ஒரு கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தான் ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ணியிருந்தோம். இதை தொடர்ந்து இன்னொரு அப்டேட் கொடுத்துருக்காரு நம்மளுடைய ஜி பிரகாஷ் அவர்கள். என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்தில் மொத்தம் 5 சாங்ஸ், இந்த 5 சாங்ஸும் அவங்க ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இன்னும் கூடுதலான விஷயமா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வாடி வாசல் படத்தோடைய மியூசிக்கையும் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு பயங்கரமான அப்டேட்டை கொடுத்துருக்காரு. யுவன் சங்கர் ராஜா அவர்கள் நீங்கள் மியூசிக் டைரக்டராக பார்த்துருப்பீங்க, ப்ரொடியூசராக பார்த்துருப்பீங்க, இப்போ ஒரு ஆக்டராக பார்க்க போகிறீங்க. சுந்தர்சி அவர்கள் இப்போ ஒரு மல்டி ஸ்டாரர் படம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஜெய், அது மட்டும் இல்லாமல் ஜீவா அவர்கள், ஸ்ரீகாந்த் அவர்கள் இவங்கெல்லாம் இந்த படத்தோடைய ஹீரோஸாக நடிச்சிட்ருக்காங்க. இதில் ஒரு சின்ன கேமியோ பண்ணுறாரு நம்மளுடைய யுவன் சங்கர் ராஜா. இது எப்படி தெரிய வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் அந்த படத்தோடைய ஷெட்யூல் ரேப் ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவில் நம்மளுடைய யுவன் சங்கர் ராஜாவும் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இதை தொடர்ந்து இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் அல்டிமேட் உங்கள் எல்லாருமே தெரியும். இதில் நிறைய புதுசு புதுசான ஆட்களை ஒரு சூப்பரான ஒயில்ட் கார்டு என்ட்ரியாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பட்சத்தில் இப்போ புது ஒயில்ட் கார்டு என்ட்ரி வரப்போகிறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்லியா இவங்க இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசன் 3 வந்திருந்தாங்க. இந்த ஒரு பிக் பாஸ் அல்டிமேட்லையும் அவங்க கலந்து போகிறாங்க அப்படின்ற ஒரு சூப்பரான அப்டேட்டும் கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சூப்பரான அப்டேட் கிடச்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவருடைய நடிப்பில் பைலிங்வலா தமிழன் தெலுங்குல ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த திரைப்படத்துடைய டைரக்டர் வந்து அனுதீப் அவர்கள். இந்த திரைப்படத்தில் மரியா அப்படின்ற ஒரு உக்ரைன் ஆக்ட்ரஸ் தான் வந்து ஹீரோயினாக நடிக்கிறாங்க. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்றது தெரிய வந்திருக்கு. என்ன கதை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு டீச்சராக இருக்காரு, இந்த ஹீரோயினும் ஒரு டீச்சராக இருக்காங்க. ஹீரோயின் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இங்கிலீஷ் சொல்லித்தர, சிவகார்த்திகேயன் ஹீரோ அவர்களுக்கு வந்து தமிழ் சொல்லித்தர, இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்லித்தந்து அவங்களுக்குள்ள லவ் பயங்கரமாக எக்ஸ்ட்ராடனரியாக பெருகுது. இதை தொடர்ந்து இந்த படத்துடைய ஷூட்டிங் எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, முக்கியமாக லண்டன், நியூ டெல்லி, சென்னை, இப்போ வந்து காரைக்குடியில் நடந்துகிட்டு இருக்கு. பாண்டிச்சேரியிலும் ஷூட்டிங் நடக்க போகுது அப்படின்ற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் சத்யராஜ் அவர்கள் இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் அவருடைய அப்பாவை நடிக்கிறாரு. பிரேம்ஜி அவர்கள் இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பீஸ்ட் படத்தில் விஜய் அவர்களுக்கு தங்கச்சியாக நடிச்சிருக்கவங்க தான் அப்பர்ணா தாஸ். இவங்க வந்து ஒரு மலையாள ஆக்ட்ரஸ். இவங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கவின் அவர்கள் கூட இணைஞ்சு ஒரு படத்தில் பேராக நடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. கவின் அவர்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமா ஊர்குருவி அப்படின்ற படம், இந்த படம் நயன்தாரான் விக்னேஷ் சிவன் சேர்ந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்க. அந்த படத்தை முடிச்சுட்டு இப்போ அப்பர்ணா தாஸ் கூட இணைஞ்சிருக்காருன்னு சொல்லியிருக்கல, அந்த படத்தில் அவர் நடிக்க போறார் அப்படின்ற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த அப்டேட்ஸ்லாம் நீங்க கேட்டுட்டு எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ் உடைய அப்டேட்ஸ் இல்லை உங்களுக்கு பிடிச்ச படங்களுடைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே இருக்க காமெண்ட் செக்ஷனோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பாபா சொல்லிக்கிறேன். பிரவீன் கே எஸ், பாய்.